வேல்முருகனுக்கு இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பின் ராத்துடைய முதலமைச்சரை நேருக்கு நேராக திருத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் தொழிற்சங்கம் சேர்ந்து இந்த என்எல்சியுடைய நிரந்தர தொழிலாளர்களுடைய மாற்று ஊதிய ஒப்பந்தத்திற்கு ஜனநாயக ரீதியாக போராடியவர்களை என்எல்சி நிர்வாகம் முடக்கி இருக்கிறது, அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறது, அவர்களை இன்றைக்கு பதிவீக்கம் செய்திருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று சுடக்கு போட்டு கேட்பதற்கு ஒரே ஒரு மக்கள் பகுதி இந்த மாவட்டத்தில் இல்லை. இல்லை, அந்த துணிச்சல் தான், அந்த துணிச்சல் தான் என்எல்சி உடைய கொள்கை முடிவு அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க செய்தது. 94 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொழிற்சங்கத்தின் தலைவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க தலைவர்கள் மீது நடவடிக்கை பாய்கிறது, செல்கிறது. சம்பளத்தில் பிடித்தம் என்கிறார்கள், பதவி உயர்வை தர முடியாது என்கிறார்கள், ஒழுங்கு நடவடிக்கை என்கிறார்கள். நான் கேட்கிறேன், வேல்முருகன் என்எல்சியோடு பேசுகிற இடத்தில் இருந்த 10 ஆண்டு காலத்தில் பேருக்காவது ஒரு ஓலை எந்த ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பிரதிகளுக்காவது வரவிட்டேனா? அப்படி வந்தால் வேல்முருகன் அதை பொறுத்துக் கொள்வானா? எண்ணி பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் கேட்கிறேன் என்னுடைய நிரந்தர தொழிலாளர் தோழர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சங்கங்கள் இருக்கலாம், உங்களுக்கு அமைப்புகள் இருக்கலாம், தன்னிச்சையாக உங்கள் உரிமைகளுக்கு நீங்கள் ஒரு காலத்திலும் போராட முடியாது, உங்கள் தலைமை அதை அனுமதிக்காது. ஆனால் உங்களின் வழிகளை சுமந்து உங்கள் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வேல்முருகன் உங்கள் வழிகளை ஒரு காலத்திலும் பொறுத்துக் கொள்ள மாட்டான். உங்கள் வழிகளை எனது வழிகளாக வாங்கி நான் உங்களுக்கான உரிமைகளில் தலையிடுவேன், உங்களுக்கான உரிமைகளில், உங்களுக்கான வாழும் உரிமைகளை, உங்களுக்கான தொழிலாளர்களின் போராடும் உரிமையை, உங்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை பெற்றுத் தருவதற்கான சரியான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் எந்தவித சடசமும் இல்லாமல் போராடக்கூடியவனாக வேல்முருகன் இருப்பார், இருப்பார், இருப்பார். அதற்கு ஒரு வாய்ப்பு பாருங்கள். ஒன்னும் தவறி போயில்ல, திரும்ப 2017 வருது. என்எல்சியுடைய 17,000 தொழிலாளர் தோழர்களை உங்களை கைகூப்பி கேட்கிறேன், உங்களை வணங்கி கேட்கிறேன், ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த தொகுதியில் நீங்கள் தந்து பாருங்கள், தந்து பாருங்கள். என்எல்சி கடந்த கால 21% ஊதிய உயர்வுக்கு வருகிறாரா இல்லையா என்பதை மட்டும் என்கிட்ட விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்களிடத்தில் அன்பாக, ரொம்ப அனுசரணையாக, ரொம்ப நியாயமாக கேட்க வேண்டியவர்களிடத்தில் கேட்க வேண்டிய நேரத்தில் சரியாக கேட்கணும். அந்த யுத்தி உங்க சகோதரன் வேல்முருகனுக்கு தானே தெரியும். ஏன்னா நான் வேற எதுவும் தப்பா சொல்லலைங்க, இந்த என்எல்சி கரிய வெட்டி ஏக்கருக்கு 5 கோடி 10 கோடி சம்பாதிப்பதற்கான நிலத்தை எடுக்க வருவாங்கல்ல, அந்த நிலத்தை எடுக்கிற கிராமங்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? வேல்முருகன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? இங்க வந்திருக்கிற 1000 பல்லாயிரக்கணக்கான என்னுடைய இந்த தொகுதியுடைய மக்கள், இங்கே கூடியிருக்கிற எத்தனை எத்தனை கிராமத்தினுடைய என்எல்சியுடைய தொழிலாளர் தோழர்கள், பூர்வீக கிராமங்கள், அந்த பூர்வீக கிராமத்திற்கு நிலத்தை கையகப்படுத்த போகின்ற போது நான் சொல்வேன், என்எல்சி அதிபர் அவர்களே, வாங்க உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் என்னுடைய நிலங்களை தருகிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, இளங்குடத்தின் மக்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பேன், ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கேட்பேன், பேச்சுவார்த்தை பண்ணி நியாயமான தொகைக்கு வாங்கன்னு சொல்லுவேன். மூன்றாவது சொல்லுவேன், இந்த என்எல்சி நிறுவன நவரத்னா என்கிற விருதை பெறுவதற்கு அங்கு உழைக்கிறானே அந்த 17,000 தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட்டு வந்து எங்கள் மண்ணில் கரிய வெட்டுங்க ஐயான்னு சொல்லுவேன். இதை வேற யாரும் சொல்ல முடியாதுங்க.